கேபினட் எச் வி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். ரஜினி மக்கள் மன்றம் இன்று ஒரு கடிதத்தை வெளியிட்டுள்ளது. அந்த கடிதத்தில் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகி திரு வி எம் சுதாகர் குறிப்பிட்டுள்ளதாவது, இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையை மேற்கோள் காட்டி அதில் இடம்பெற்றிருந்த ஒரு கட்சியின் பெயரும் சின்னமும் ரஜினி மக்கள் மன்றத்தினுடையது என்று சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தலைமையில் இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் வரை நம் ரஜினி மக்கள் மன்ற காவலர்கள் காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் தொடர்ந்து போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடசென்னை பகுதி சார்பில் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடசென்னை மாவட்ட செயலாளர் அம்பேத் வளவன் தலைமையில் 50 மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் விவசாயிகளை பாதுகாக்க கோரியும் விவசாய சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் அவர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சென்னை வேளாங்கண்ணி கலைக்கல்லூரி அரங்கில் சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற கழக முன்னோடிகள் பட திறப்பு நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார். மறைந்த நாகை முருகேசன், மேரி லூர்துசாமி, மடுவை ஆதுரை, கே எஸ் ரூசோ ஆகியோரின் திருவுருவ படங்களை திறந்து வைத்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக தலைவர் அவர்கள் ஆற்றிய உரை வருமாறு. திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்கும் தொண்டர்களுக்கு வணக்கம் செலுத்தும் இயக்கம், பொதுநலனுக்காக போர்பரணி பாடும் தொண்டர்களுக்கு வாழ்த்து சொல்லும் இயக்கம், மக்கள் பணியாற்றுவோருக்கு மகுடம் சூட்டி மகிழ்ச்சி அடையும் இயக்கம், கழக பணியாற்றுவோருக்கு கைகூப்பி நன்றி சொல்லும் இயக்கம் என்று தன் இயக்கத்தின் சிறப்புகளை அவர் எடுத்துரைத்தார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்காளரையும் திமுகவினர் சந்தித்து அதிமுக அரசின் ஊழல்களையும் பாஜக தமிழகத்திற்கு செய்துள்ள துரோகத்தையும் பட்டியலிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த 9 படப்பிடிப்பு தளத்தில் இருந்து தன் கணவருடன் தான் தங்கியிருந்த தனியார் உணவு விடுதிக்கு திரும்பியவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலைக்கு காரணத்தை காவல்துறை அறியும் பொருட்டு அவரது கணவரிடமும் பெற்றோரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சித்ராவும் ஹேம்நாத்தும் பதிவு திருமணம் செய்து கொண்ட காரணத்தால் ஆர்டிஓ விசாரணைக்கும் அவர் உட்படுத்தப்படுவதாக இருந்தது. இச்சூழலில் ஹேம்நாத்தை தற்கொலைக்கு தோண்டியதாக நசரத்பேட்டை காவல்துறை கைது செய்து பொன்னேரி சிறையில் அடைத்தனர். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தி. கடந்த 9 கொரோனா நோய் தொற்றில் இருந்து மக்களை காப்பாற்றும் பொருட்டு குற்றால அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடை நீக்கப்பட்டு நாளை முதல் குற்றால அருவியில் குளிப்பதற்கு மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தென்பகுதி மக்கள் மட்டுமல்ல சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு இனிப்பான செய்தியாக விளங்குகிறது. பருவமழை காரணமாக ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளிப்பதற்கு யார்தான் தயங்குவார்கள்? தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றுபவர் பாண்டியன் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று அவரிடம் இருந்து கோடிக்கணக்கான பணம், கிலோ கணக்கில் தங்க வைர வெள்ளி பொருட்கள், ஏராளமான சொத்து ஆவணங்களை கைப்பற்றினர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனின் வெற்றியை தேர்தல் குழுவினர் நேற்று அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தனர். இதனையடுத்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். வானிலை செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்து 24 மணி நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து 2 தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும், நாளை லேசானது முதல் மிதமான மழையும், அதிகபட்ச வெப்பநிலை 30°C, குறைந்தபட்சம் 23°C ஒட்டி இருக்கும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.